அம்மா வா கருணாகரா, மருமக குழந்தைங்க எல்லோரும் சௌக்கியமா? எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா. அடுத்த வாரம் பசங்களுக்கு லீவு, அழைச்சிட்டு வர்றேம்மா. கருணாகரனின் விரல் செல்போனின் எண்ணை அழுத்தியது. என்ற அம்மாவிடம் செல்போனை தந்தான் கருணாகரன். வீடியோ காலில் வந்த பேரன் பேத்திகளோடு மருமகளோடும் சந்தோஷமாக பேசினாள் அம்மா. அடுத்தடுத்து தனது மூத்த சகோதரன், இளைய சகோதரன் இவர்களுக்கெல்லாம் ஃபோன் செய்து அனைவரோடும் வீடியோ கால் பேச வைத்தான். மனம், மொழி, மெய்யெல்லாம் அப்படியொரு மகிழ்ச்சி அம்மாவுக்கு. வாரம் ஒரு முறையாவது, 10 நாளுக்கு ஒரு முறையோ தன் 3 மகன்களில் ஒருவர் தனியாகவோ குடும்பத்தோடோ சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் தனியாக இருக்கும் அம்மாவை பார்க்க வருவார்கள். யார் வந்தாலும் வீடியோ கால் போட்டு அனைவரிடமும் அம்மாவை பேச வைத்து மகிழ்வார்கள். நாள் கிழமை என்றால் 3 அண்ணன் தம்பிகளும் குழந்தை குட்டிகளோடு கூடிவிடுவார்கள். வீடே மகிழ்ச்சியில் மிதக்கும். அப்பாவின் முதல் நினைவு நாளன்று அனைவரும் வந்திருந்தார்கள். வீடே கலகலவென்று இருந்தது. 3 சகோதரர்களும் கூடி பேசி அடிக்கடி பேச வசதியாக அம்மாவிற்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கித்தர முடிவெடுத்தார்கள். தங்கள் முடிவை அறிவித்தார்கள் அம்மாவிடம். எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று உறுதியாக மறுத்ததற்கு காரணமும் சொன்னாள் அம்மா. நீங்கள் இந்த ஒரு வருஷம் மாசத்திற்கு ஒரு முறையாவது நேரில் வந்து பார்த்தீங்களே, அதையே தொடருங்க. செல்ஃபோன் இருந்தால் அதில் பேசிட்டோம்னு தோணும், செல்ல வேணாம்னு கூட தோணும். பெற்ற தாயின் கருத்துக்கு சம்மதம் என்பதை அறிவித்தது வாரிசுகளின் மௌனம்.